நல்லா இருந்தது. ஆக்டிங்காக பார்க்கலாம் ப்ரோ, தனுஷ் ஆக்டிங்காக. டைரக்ஷன் நல்லா இருந்தது, பட் ஸ்டோரி தான் கொஞ்சம் செல்வா ஸ்டோரி மாதிரி இல்லை. தனுஷ் ஸ்டோரி நாங்கள் பட் செல்வா லெவலுக்கு இல்லை. ஆக்டிங்காக பார்க்கலாம் ப்ரோ. ஈவன் மியூசிக்லாம் செம்மையாக இருந்தது, விஷுவல்லாம் நல்லா இருந்தது. படம் ஓகே தான் ப்ரோ, ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், அவர் சொல்கிற மாதிரி தான். கதை வந்து சர்ப்ரைஸ் தான், எங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல ட்ரெய்லரில். இது நாங்கள் பார்த்தம்போது தான் அப்படியே டோட்டலாக பேய் படம்னு சொல்லிட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் தெரியும் இது ஹாரர் படமா என்ன படமா, அது ஜட்ஜே பண்ணணும். கிளைமேக்ஸாக ரொம்ப சதுவிட்டார், கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நான் நெஞ்ச மறுபதியில் பண்ண அதே கான்செப்ட் கிளைமேக்ஸில் பண்ணிட்டு அதான் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் செல்வா வந்து இன்னும் பழைய செல்வாவாக எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். ஆனால் தனுஷ் ஆக்டிங் சூப்பர், அவங்க செமையாக பண்ணிக்கலாம். அவங்க யுவன் பீஜம் வந்து தலைவன் பற்றி எதுவும் சொல்ல முடியல, இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பீஜம் அவர்கிட்ட, இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் பார்ட் டூக்கு லீட் சொல்லியிருக்காங்க, பட் எப்படி அவங்க டிசைட் பண்ண ப்ரொடக்ஷனில் தானு சார் இவன் தான், தானு சார் நம்பர் என்ன கேட்கலான்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கேட்டுன்னு இருக்கா என்ன பண்ண. அவ்வளோதான் ப்ரோ, மற்றபடி எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் டேட்டை தள்ளி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. நம்ம கதெல்லாம் நல்லா தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. தலைவர் ஆக்டிங்லாம் சொல்லவே முடியாது, அரிசி கழட்டிட்டு இருக்கிறாரு. அதனால் பாருங்கள்.